பேப்பர் கையில இருக்கும் ஃபுல் பேப்பரும் இருக்கணும் நாங்க ஃபுல்லா செய்யறோம் 2020 பார்ட் 1 பார்ட் 2 இன்ஷாலா ரெண்டு மூணு கிளாஸ்ல ஃபுல்லா முடிக்கிறோம் அதுக்கு அப்புறம் அதுல சப்போர்ட் செமினார் பேப்பர் அப்படி ஒவ்வொரு வருஷத்துலயும் ரெண்டு ரெண்டு பேப்பரை செய்ய போறோம் சரிதானே இதுல ஏதும் டவுட் இருக்கா ஃபுல்லா ஏதும் தேவையா எல்லாரோட கையிலையும் போன் ரைட் ஓகே சரி அப்ப எக்ஸாம் சொல்லக்கல இல்லையா வார வருஷம் நல்ல நாள் உண்டுல போட்டி கேடா பிப்ரவரி 14 சூப்பரி டே உண்டு எடம்மர் ஓகே சரி அப்ப ரைட் அப்ப பாப்போம் போல 2020 இப்ப நீங்க நினைக்க நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க இல்லையா 2020 ஓ லெவல் பரீட்சைக்குரிய பகுதி ஒன்ற பார்க்க போறோம் இல்லையா கணிதம் ஒன்று அதுல ஏ ஒரு கேள்வியா டிஸ்கஸ் பண்ண போறோம் நான் நினைக்கிறேன் எல்லாரும் செஞ்சிருப்பீங்க அப்ப செஞ்சாக்கள் நான் கேட்கல விட போட்டா சரி சரி நம்ம பேசவான பேசினா குழப்பம் மைக் இருக்கு தான் தேவைப்பட்டா மட்டும் பேசுங்க சரிதானே ரைட் முதலாவது கேள்விக்கு போறோம் பிள்ளை ஒரு வீட்டின் மாதாந்த தொலைபேசி பயன்பாட்டுக்கான கட்டணம் 1500 ரூபாய் ஆகும் பெருமதி சேர்க்கப்பட்ட வரியாக அதனுடன் மேலும் 150 ரூபாய் கூட்டப்படுகிறது அதற்கேற்ப அறவிடப்படும் பெருமதி சேர்க்கப்பட்ட வரியின் சதவீதத்தை காண்க விட போடுங்க எத்தனை சதவீதம் நீங்க கண்டிருப்பீங்க விடை மட்டும் போட்டா போதும் செய்க வழி எல்லாம் தேவையில்லை சரிதானே செய்க வழி நீங்க செஞ்சு கொள்ளுங்க எனக்கு விடை மட்டும் போடுங்க 1500 ரூபாய் கட்டணமாம் அதுக்கு 150 ரூபாய் வெட் வரி சேர்த்திச்சாம் சோ கேக்குறாங்க அறவிடப்பட்ட வெட் வரி சதவீதம் 12% ராஜி சதவீதம் இல்லையா போட கஷ்டம் வேணா 12 மட்டும் போடுங்க எனக்கு தெரியும் எனக்கு விட சரியா பிள்ளையான்னு எத்தனை சதவீதம் பன்னெண்டு பன்னெண்டு சதவீதம் ரிமாஸ் போட்டிருக்கு பன்னெண்டு சதவீதம் ரெண்டு விட வந்துச்சு பன்னெண்டு சதவீதம் உமர் நுஸ்கா பன்னெண்டு சதவீதம் நிஃப்லா பன்னெண்டு சதவீதம் நஸ்வி பன்னெண்டு சதவீதம் ஆயிஷா நிஷ்வா பன்னெண்டு சதவீதம் ஓகே அப்ப பாருங்க முதலாவது கேள்வியே சதவீதத்துல போட்டிருக்கிறாங்க இல்லையா போன வருஷம் முதலாவது கேள்விய சதவீதம் 12% இல்லையா ஜெயிட் டில்ஷாட் ஓகே ரைட் 12% ஆயிக்கும் நானும் நினைக்கிறேன் ஓகே பாத்துக்கொள்ளும் புள்ள 12 ரைட் ஒரு வீட்டின் மாதாந்த தொலைபேசி பயன்பாட்டுக்கான கட்டணம் 1500 ரூபாய் ஆகும் பெருமதி சேர்க்கப்பட்ட வரியாக அதனுடன் மேலும் 180 ரூபாய் கூட்டப்படுகிறது இதற்கேற்ப அறவிடப்படும் பெருமதி சேர்க்கப்பட்ட வரி உங்களுக்கு தெரியும் வெட் வரின்ற பிள்ளைகள் என்ன சரி ஒரு பில் ஒன்றிட பெருமதியிட குறித்த சதவீதம் உதாரணத்துக்கு 1000 ரூபான்னு சொன்னா அதுல 15% இல்லாட்டி 2000 ரூபான்னு சொன்னா அதுல ஒரு 15% அரசாங்கத்தால வெட் வரி அறவு 10ஆம் ஆண்டுல வாரதையா சோ எங்களுக்கு தெரியும் பெருமதி 1500 ரூபாய் பில்லிட இல்லையா சிட்டையிட பெருமதி 1500 ரூபாய் அதுக்கு செலுத்தப்பட்ட வரி 180 ரூபாய் சோ 1500க்கு 180 என்றால் பின்னமா எழுதிட்டு அத சதவீதமாக்கணும் சதவீதத்துக்கு நாங்க என்ன செய்யறோம் 100ஆல பெருக்கு அப்ப 1500ன் மேல் 180 தர 100 சோ ரெண்டு சைபரை வெட்டுவோம் 180 ம் 15 ம் இருக்கற சோ 180 15 ஆல பிரிச்சு போட்டாலும் சரி அல்லது சுருக்குவோம் மேலும் ரைட் 5 ஆல சுருக்குவோம் அல்லது 3 ஆல 5 முறை 60 முறை இல்லையா 3 ஆல சுருக்கிக்கி 36 18 35 15 திருப்பி 65 ஆல பிரிங்க வெரி குட் 12% இல்லையா எத்தனை சதவீதம் வார 12% சரிதானே இப்ப இதை இந்த முறைக்கு தான் செய்யணும் இல்ல பல முறைகள் இருக்கு இல்லையா அப்ப எது சரி ஒரு முறைக்கு இந்த சதவீதத்தை கண்டுபிடிங்கோ 12% ரெண்டாவது கேள்விக்கு விட சொல்லுங்க புள்ள செகண்ட் ஒன் உறவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க ரிமாஸ் 70 பாகை உமர் 70 பாகை
நிஃப்லா 70 பாகை அல்தாஃப் 70 நஸ்வி 70 ஷுவர் 70 பாகை தானா அது இருசமபக்க முக்கோணி உண்டையா சோ இருசமபக்க முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனே 70 பாகை ஓகே 70 இரண்டாவது கேள்விக்கு 70 பாகை சரியாண்டு பார்த்துக்கொள்ளும் பிள்ளை और इरुसम पक्क मुक्कोणी எங்களுக்கு தெரியும் இருசம பக்க முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் சோ இது 110 பாகை அப்ப இதிலிருந்து இத கண்டுபிடிக்கலாம் இது ரெண்டும் அடுத்துள்ள கோணம் சோ 180 ல இருந்து 110 கழிங்க 110 கழிச்சீங்கண்டால் 70 பாகை வரும் இல்லையா சோ இந்த கோணம் 70 பாகை எங்களுக்கு தெரியும் இது 70 அண்டா இதுவும் 70 சோ எக்ஸ் பெருமாணமும் 70 இல்லையா நேரடியாக போடலாம் எக்ஸ் பெருமாணமும் 70 காரணம் என்ன ஒரு இருசமபக்க முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் ரெண்டும் சமனாக இருக்கும் சரிதானே ஓகே இரண்டாவது கேள்விக்கு 70 பாகை கரெக்ட் எனக்கு மூன்றாவது கேள்விக்கு விட போடுங்க தேர்ட் ஒன் உமர் எக்ஸ் சமன் உண்டு ரிமாஸ் எக்ஸ் சமன் உண்டு फातिमा अल्मा एक्समन उंड नश्वी एक्समन उंड ज़ैद एक्समन उंड अब इधर गुणम செஞ்சிருந்தா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வரும் அப்ப இதுக்கு முன்னக்க செய்கவாளி கட்டாயம் கேட்ட போன வருஷத்துல இருந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துல இருந்து அவங்க விடைய மட்டும் போட்டிருந்தாலும் 2 மார்க்ஸ் தாராங்க சோ இல்ல செய்கவாளியோட செய்ங்க இல்லையா எல்லாரும் எங்களை சரி கேட்டாச்சு விழுதுறதானே ரெண்டு மார்க்ஸ் கிடைக்கும் பார்ட் 1 ல அந்த சான்ஸ் உண்டு இங்க இப்ப விட இருந்தா சரி இல்ல அரை ফুল மார்க்ஸ் வரும் ரைட் நானாவதுக்கு விட சொல்லுங்க எனக்கு 4th 1 நானாவது 2 டேஸ் ரெண்டு நாட்கள் நுஸ்கா ரெண்டு நாள் நானாவது கேள்வி உண்டு இல்ல சோ தெரியாத கட்டாயமா மெசேஜ் ஒன்னு போட்டு கேளுங்க சரி இன்னொருக்க சொல்ல சொன்னா சொல்லுவேன் சார் ரெண்டு டேஸ் என்ன எத்தனை மேலும் எத்தனை நாட்களில் முடிக்கலாம் கேட்டீங்க பாத்து கொள்ளுங்க திருப்பி ஒருக்க சொல்றேன் 4 பேர் 6 நாட்கள்ல செய்யக்கூடிய வேலை அளவு தான் மொத்த வேலைன்னு சொல்றாங்க 24 மணி நாள் வேலை அது அவங்க பார்ட் பார்ட்டா செய்றாங்க அது என்ன முதல் 3 4 நாலு பேர் செய்றாங்க அப்ப அந்த வேலையட அளவு 12 மீதி வேலைய 6 பேர் செய்றாங்க ஏன் ரெண்டு பேர் வந்து சேர்ந்து கொள்றவங்களோட சோ மீதி வேலைய 6 பேர் செஞ்சால் அந்த மீதி வேலைய தான் ரெண்டு நாள்ல முடிப்பாங்க இல்லையா அப்ப அவங்க கேட்டது அதுதான் மேலும் எத்தனை நாட்களில் செய்து முடிக்கலாம் சோ மேலும் 2 நாட்கள்ல செய்து முடிக்கலாம் அந்த மேலும் இடத்துக்காக தான் 2 நாள் மொத்தமா எத்தனை நாள் எடுத்தேன் பார்த்தா இங்க 3 இங்க 2 5 நாள் இல்லையா அந்த ரெண்டு பேர் சேர்ந்தால் ஒரு நாள் குறையும் ஏனா 4 பேர் செய்றது 6 நாள் தானே அப்ப இங்க மேலதியமா ரெண்டு பேர் சேர்ந்ததால ஒரு நாள் குறையுது இங்க 3 நாளும் இங்க 2 நாளும் 5 நாள் அந்த வேலைய மொத்தமா முடிக்கறாங்க ஓகே இந்த கேள்வி எப்படி போன்ல செய்றதா போன்ல செய்யலடா ரைட் அஞ்சாவது கேள்விக்கு போங்க படம் 10 வந்தால் அதிலிருந்து என்ன செய்யலாம் 7 கழிச்சு விட்டு 3 எடுக்கோ மேலும் ரைட் 6வது கேள்வி எடுங்க அப்ப 5வது ஓகே 6வது சம்லான் 12xy வர்க்கம் பூமசி உமர் 12xy வர்க்கம் 12xy வர்க்கம் அப்துல்லா எக்ஸ்பிளைன் ப்ளீஸ் இதையா இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன டைக் அதுல செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் இது பைதகரஸ் தேற்றம் இல்லையா பத்தாம் ஆண்டுல வார
சோ செம்பக்கத்துல வர்க்கம் எக்ஸ் அகையில் முழுவதின் வர்க்கம் இது இன்னைக்கு எக்ஸ் இன்னைக்கு எழுதி மொத்தமா எக்ஸ் அகையில் ஆறுட வர்க்கம் முப்பத்தி ஆறு எட்டுட வர்க்கம் அறுபத்தி நாலு சோ முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நூறு நூறுக்கு வர்க்க மூலம் எடுக்கணும் ஏன்னா இது வர்க்கமே சோ இதை நாங்க எக்ஸ் அகையலா மாத்தணுமா இருந்தா இந்த வர்க்கத்தை இல்லாமக்கணுமா இருந்தா சமணுக்கங்களை வர்க்க மூலம் எடுக்கணும் நூறுட வர்க்க மூலம் பத்து சதுரன் தானே பத்து நூறு சோ வர்க்க மூலம் ஏதா பெருக்கி வாரன்னு பார்க்கணும் பத்து சோ எக்ஸ் அகையில் சமன் பத்து கூட்டு பட்டையில் சமணுக்கங்களை போனா கழிபடும் சோ எக்ஸ் சமன் மூன்று ஓகே ஆறாவதுக்கு விட போட்டிருந்தீங்க பன்னெண்டு எக்ஸ் ஒய் வர்க்கம் உண்டு சரியானு பார்த்துக் கொள்வோம் பிள்ளை பன்னெண்டு எக்ஸ் ஒய் வர்க்கம் இல்லையா போமாசி பாக்குறதுக்கு இல்லையா முறைகளிக்கிற வகுத்து பார்க்கலாம் என்ன சரி ஒரு முறைக்கு பாருங்க ரைட் நான் என்ன செய்யறேன்டா நேரடியாக பாக்குறேன் மூன்று எக்ஸ் வர்க்கம் ரெண்டு எக்ஸ் ஒய் நாலு ஒய் வர்க்கம் முதல்ல நாங்க என்ன செய்யறேன்டா எண்களை தனியா எடுக்கிறேன் மூன்றையும் ரெண்டையும் நாளையும் எடுப்போம் மூன்றையும் ரெண்டையும் நாளையும் எடுத்து பிரிக்கிறது ரெண்டால பிரிக்கலாம் இல்லையா சோ மூண்ட பிரிக்க இயலாது ரெண்டுக்குள்ள ரெண்டுகள் ஒன்று நாலுக்குள்ள ரெண்டுகள் ரெண்டு ஓமாசி பாக்கங்களை தெரியுந்தானே முதலாம் முதன்மே நாளை பிரிக்கணும் முதலாம் முதன்மேன் ரெண்டு இல்லையா முதலாம் முதன்மேன் ரெண்டு சோ ரெண்டால பிரிப்போம் மூன்று எக்ஸ் இல்லையா எக்ஸ் வர்க்கம் இல்ல மூன்று எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ஒய் நாலு ஒய் வர்க்கமே சோ ரெண்டால பிரிக்கலாம் திருப்பியும் ரெண்டால பிரிங்க ரெண்டால பிரிச்சா மூண்ட பிரிக்க இயலாது ஒண்ட பிரிக்க இயலாது ரெண்ட பிரிக்கலாம் சோ திருப்பி மூண்டால பிரிங்க பிரிச்சீங்கண்டால் மூண்டுக்குள்ள மூண்டுகள் ஒரு முறை ஒன்று ஒன்று சோ சாதாரண முறைக்கு போமாசி பார்த்தாச்சு ஈ ரெண்டு நாலு நா மூணு பன்னெண்டையா சோ எண்களுக்கு போமாசி பன்னெண்டு அப்ப இதுவும் இது மூன்றும் சரி ஆங்கில எழுத்துக்களுக்கு போமாசி பார்க்கல ஆங்கில எழுத்துட பெரிய வலு எடுக்கணும் இப்ப எக்ஸும் எக்ஸும் இருக்குது அப்ப ரெண்டுலயும் யாரு பெரிய வலு அதாவது சுட்டி கூடியது வலுண்ட தெரியுதானு சோ இதுல எக்ஸ் இருக்கிற இங்கேயும் எக்ஸ் இருக்கிற பெரிய வலு எக்ஸ் தான் அப்ப எக்ஸும் விட்டேலும் இப்ப வையும் இருக்கிற வை வர்க்கமும் இருக்கிற சோ வயலையும் வை வர்க்கத்திலையும் பெரிய வலு வை வர்க்கம் சோ விட பன்னெண்டு எக்ஸ் ஒய் வர்க்கம் சரிதானு அப்ப ஆங்கில எழுத்துக்களுக்கு பெரிய வலுவை போடுங்க அதே போல எண்களுக்கு சாதாரண முறையில போமாசிய பாருங்க அல்லது எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கோ மேலும் ஆங்கில தலை பிரிக்கோ மேலும் தானே அந்த முறைக்கு போகோ மேலும் மூன்று முறைக்கிற போமாசி பாக்குறதுக்கு இதை நாங்க ஷார்ட்கட் மெத்தட்னு சொல்றேன் அப்ப எது சரி உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அந்த முறைக்கு செஞ்சிடுங்க ஏழாவதுக்கு விட சொல்லுங்க ரெண்டு கேள்வி ஏழாவதுல ரெண்டு மீட்டர் பர் செகண்ட் செக்லியா முதலாவதுக்கு கதி ரெண்டு மீட்டர் பெர் செகண்ட் உமர் அடுத்த ரெண்டாவது காலம் கேட்டீங்க பதினோரு செகண்ட் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் ஆகும் சரி வாசிச்ச வேற மாதிரியா என்ன செய்யடா இப்ப வயசாயிட்டேடா கண்ணு எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிக்கும் பெரிய அத்து ஆபாதையில தெரியாடா கண் எல்லாம் ஒரு மாதிரி சகிக்குது நிறைய கீரை தின்னணும் இப்போ ஓகே ஏழாவது கேள்விய பாப்போம் சீரான கதையில் செல்கின்ற ஒரு பொருள் இயக்கம் பற்றிய தகவல் கீழே தரப்பட்டுள்ளது ரைட் அத்துரு ஆபாத ரைட் அதுல தந்திருக்கு பிள்ளைகள் பூச்சியம் தூரம் இல்லையா பூச்சியம் செகண்ட்ல பூச்சியம் தூரம் ரெண்டு செகண்ட்ல நாலு மீட்டர் நாலு செகண்ட்ல எட்டு மீட்டர் அப்படி போய்கிட்டு இருக்குது சோ கதிக்கு சமன்பாடு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் சமன்பாடுகள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் இதன் சமன்பாடு சயின்ஸ்லயும் வாரதே சோ உங்களுக்கு விருப்பமான நேரம் உண்டையும் விருப்பமான தூரம் உண்டையும் எடுப்போம் நான் முதலா என்ன செய்யற முதலாம் அதை எடுக்கிற தூரம் நாலு மீட்டர் ஆக இருக்கல நேரம் எத்தனை செகண்ட் ரெண்டு செகண்ட் இல்லையா சோ கதி ரெண்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் இப்படி எழுதேலும் அல்லது இன்னொரு முறைக்கு எழுத ரெண்டு எம்ம போட்டு ஒரு கோடு போட்டு போடுற அப்படி எழுதவும்
மீட்டர் பெர் செகண்ட்ன்ற இது இது ms minus 1 ன்ற ரெண்டு மூணு தான் இல்லையா ஒரு செகண்ட்க்கு 2 மீட்டர் போ அதனால ரெக்காதி ஒரு செகண்ட்க்கு 2 மீட்டர் போ ரைட் பொருள் அதே கதியில் 22 மீட்டர் செல்வதற்கு எடுக்கும் நேரம் இது ஒரு செகண்ட்க்கு 2 மீட்டர் ண்டா 22 க்கு 11 டையா சோ தூரம் இல்லையா நேரம் கேட்டிருக்க அப்ப கதியால பிரிச்சு விடுங்க ஆகவே நேரம் சமன் கதி இங்க வரும் நேரம் இங்க போகும் தூரத்தை கதியால பிரிக்கணும் தூரத்தின் கீழ் கதி சமன்பாடு கட்டாயம் இல்ல நீங்க பிரிச்சு காட்டினா போதும் அது விடைய மட்டும் எழுதி இருந்தாலும் சரி 22 மீட்டர் இல்லையா மீட்டரை 2 மீட்டர் per second ஆல பிரிங்க பிரிச்சீங்கண்டால் 11 செகண்ட்கள் இல்லையா 11 செகண்ட்கள் வெரி குட் கஷ்டமா உங்களுக்கு நீ கஷ்டமான கேள்வி இருக்கு பின்னுக்கு இப்ப நீ லேசா தனிக்கும் பார்ட் 1 லேஸ் தான் ஓகே 9வது கேள்விக்கு போறோம் புள்ளல் 9வது கேள்வி எக்ஸ் பெருமானம் 60 விட போட்டிங்க இல்லையா 60 எக்ஸ் பெருமானம் 60 பாகையோ ரைட் இதுவும் 10ஆம் மாடல வார கேள்வி ஒருக்க ஞாபகப்படுத்தும் 10ஆம் மாடல நீங்க ரெண்டு தேற்றம் படிச்சிருக்கிற ஒன்று இப்படி படிச்சது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அரை வட்ட கோணம் செங்கோணம் ஒன்னு படிச்சிருக்கிற ஒரே துண்ட கோணம் சமன் படிச்சிருக்கு இப்படி ஞாபகம் இருக்கையா ஒரே துண்டத்திலிருந்து எஞ்சிய பரதியில் எதிரமைக்கிற கோணங்கள் ஒரே துண்ட கோணங்கள் ஒன்றுக்கொண்டு சமன் அதே நேரம் இன்னொன்னு படிச்சிருக்கிற நீங்க ஒரு வட்டத்தின விட்டம் பரிதியில் எதிரமைக்கிற கோணம் செங்கோணம் படிச்சிருக்கிறையா இந்த ரெண்டு தேற்றமும் 10ஆம் மாடல படிச்சிருக்கிற விட்டம் பரிதியில் எதிரமைக்கும் கோணம் செங்கோணம் ஒரே துண்ட கோணங்கள் சமன் இந்த ரெண்டு தேற்றமும் இங்க தெரிஞ்சிருந்தா தான் இந்த கணக்கை செய்யலாம் சரிதானே ஒன்று அரை வட்ட கோணம் செங்கோணம் உண்ட தேற்றம் ஞாபகம் இருக்கணும் ஒரே துண்ட கோணங்கள் ஒன்று கொண்டு சமன்ன்றதை ஞாபகம் இருக்கணும் சோ இனி போம் கேள்விக்குள்ள எக்ஸ காண சொல்லிக்குது சரி இப்ப எங்களுக்கு தெரியும் இது விட்டம் இதுவும் 10ஆம் ஆண்டுல வார கேள்வி சோ எனக்கு 10வதுக்கு விட போடுங்க 10வது கேள்விக்கு 2வது 1 2 3 4 இல்லையா இப்படி கேள்விகள் வாரது குறைவு கணிதத்தில் கோட் அடிக்கிறதுக்கு 2வது 3வது நிறைய பேர் 2 ன்னு விட போட்டுக்கற சோ சரியானு பார்த்து கொள்வோம் சுட்டி வடிவம் மடக்கை வடிவம் ஒவ்வொரு வருஷமும் வர நீங்க பாஸ்ட் பேப்பர் எடுத்து பாருங்க 2016 17 18 19 20 இல்லையா இந்த 6 வருஷத்திலே வந்திக்கிறது சரிதானே 6 வருஷ பாஸ்ட் பேப்பர்லயே மீக்கிறது இந்த கேள்வி அதாவது இது சரி ஒரு மாத்தி வந்திக்கு ஒன்றில் சுட்டி வடிவம் அல்லது மடக்கை வடிவம் சோ இதுல அவங்க 10வதுக்கு கேக்குறாங்க மடக்கை வடிவம் தந்திருக்காங்க அடி ஏ இல்ல அடி ஏ இல்ல அடி மாறக்கூடாது
பேஸ் மாறப்படாது அப்ப இது ரெண்டும் மாறணும் சுட்டியும் பெருமானமும் இடம் மாறணும் சோ மாறினால் ஏ அப்படி வரும் சி இந்த இடத்துக்கு வரும் பி அந்த இடத்துக்கு போகும் சோ இதான் ஆன்சர் எத்தனையாவதுல இருக்குது ரெண்டாவதுல இருக்குது ஏ இன் சி ஆ மடுக்கு சமன் பி வெரி குட் ஏ இன் சி ஆ மடுக்கு சமன் பி எனவே 10வது கேள்விக்குரிய ஆன்சர் ரெண்டாவது நிறைய பேர் சரியான ஆன்சர் போட்டுருந்தீங்க 10வது கேள்விக்குரிய ஆன்சர் இரண்டாவது புள்ள சரிதானி இல்லையா ரைட் ஓகே 10ஆம் ஆண்டல படிச்ச ஞாபகம் இல்லையா நோட் பண்ணிக்கோங்க மறந்துடும் இது ரெண்டும் மாறு இல்லையா லாக் இருந்தாலும் சரி சுட்டி வடிவம் இது சுட்டி வடிவம் இது மடக்கை வடிவம் எது இருந்தாலும் சரி அடி மாற கூடாது பேஸ் மாறல சுட்டியும் பெருமானமும் தான் இடம் மாறு ரைட் எனக்கு சொல்லுங்க 11 க்கு விடு ஐந்து வயின் கீழ் ரெண்டு சுருக்கணா அச்சரஹணித பின்னத்திட பெருக்கல் ஐந்து வயின் கீழ் ரெண்டு அஷ்பி நிஃப்லா ஐந்து வயின் கீழ் ரெண்டு ரிமாஸ் ஐந்து வயின் கீழ் ரெண்டு உமர் எத்தனைடா படுக்கிற ஏரியா அப்படிங்க ஏபி ரணிகளும் எக்ஸாம் பேப்பர்ல உதாரணத்துக்கு இந்த பேப்பர் லிக்குதானே இதுல எந்த பிழையும் இல்ல இதுல நாங்க பிழை கண்டுபிடிக்கவே இல்ல இது நிறைய பேர் சேர்ந்து எடுக்கிற பேப்பர் ஒரு நாளும் பிழை வராதா நீங்க யோசிக்க வேணும் 6 தொடக்கம் 10 5 தொடக்கம் 10 அவங்க தாரது தான் சரியான விடையாயிக்கும் ரைட் ஹக்கீம் எத்தனை ஒரு நாளும் பிழையாகிறது இது இல்ல பிழையாகினா அவனோட தொழில் பெய்த்துரும் சோ நோ சான்ஸ் பிழை வாரதே இல்ல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதுக்கு கணித பேப்பர்ல பிழை வந்ததே இல்ல सेंटीमीटर இணைகரம் ABCD ல இணைகரத்தின் பண்புகள் ஞாபகமேயா இப்படி பிரிச்சிருக்காங்க இப்படி பிரிச்சிருக்காங்க அது தவிர இந்த முக்கோணிட செங்குத்து உயரம் தந்திருக்கு இது A இது P இது D இது C இது B தரவுகளை வாசிப்போம் AB சமன் 12 சென்டிமீட்டர் சோ இந்த பக்கம் 12 சென்டிமீட்டர் இணைகரம்னு தந்திருக்கறாங்க உங்களுக்கு தெரியும் இது 12 இதுவும் 12 இணைகரம்னு தெரியும் தானே எதிர் பக்கங்கள் சமாந்தரம் எதிர் பக்கம் சமன் அப்படி எல்லாம் எடுத்து கொள்ளையலும் இணைகரம்னா நிறைய பண்புகள் வார் AB சமன் 12 முக்கோணி BCD இன் பரப்பளவு 48 இந்த முக்கோணியட பரப்பளவு 48 எனின் AP இன் நீளத்தை காண்க எத்தின வந்தது விட நான் விட போட்டது பார் படையில விட போட்டு நீங்க இல்லையா எத்தின சென்டிமீட்டர் ஏபி 8 ரைட் அப்ப இணைகரத்தின் பண்புகள்ல விளங்க இல்ல இப்படி ஓ ஓ அந்த திருத்தோட வாரத்துல எல்லாம் கொரோனால படுக்கறாய்க்கினானோ ரைட் வரையில வந்தா தரம் ரைட் இந்த இணைகரத்துல நாம பண்புகள் நாளிக்கிற புள்ள எதிர் பக்கம் சமன் எதிர் கோணம் சமன் மூலை விட்டம் இல்ல ஒன்றையொன்று இருசமகூறிடும் இதுல நான் எடுக்க போறேன் மூலை விட்டம் அதன் பரப்பளவை இருசமகூறிடும் சரிதானே இத இது அழிச்சிட்டு பார்த்தா இல்ல இல்லன்னு யோசிச்சு கொள்ளுங்க அப்ப இதுல பரப்பளவு தந்திருக்காங்க எவ்வளவு 48 BCD ட பரப்பளவு 48 அப்ப இணைகரத்தின் நானாவது பண்பு என்ன சொல்லுதென்றால் மூலை விட்டம் அதன் பரப்பளவை இருசமகூறிடும் நான்கு பண்புகள் இருக்கிற இணைகரத்துக்கு இல்ல ஞாபகப்படுத்தி விடுறேன் விளங்க இல்ல ADCO அடுத்து தந்திரு ACB இல்லையா 48 போட்டுக்கிறேன் நான் சோ அடுத்த பக்கமே வரணும் அதல தந்திருக்கிற BCD இல்லையா
பிசிடினா இங்கல பக்கம் அதுல அழிச்சோணும் மாறிலே அழிச்சிக்கேன் அதை மீக்கட்டும் இது இந்த முக்கோணம் இல்லையா பிசிடி வந்து 48 ஓ ரைட் 48 சென்டிமீட்டர் வர்க்கம் சரி ரைட் ஓகே ரைட் பிசிடி ட பரப்பளவு 48 சென்டிமீட்டர் வர்க்கம்னு தந்திருக்கற ஏபி ட நீளத்தை கேட்டிக்கறயா சோ இப்போ உங்களுக்கு தெரியணும் முதல்ல இணைஹரத்தோட பரப்பளவு தெரியணும் இணைஹரத்தோட மொத்த பரப்பளவு எவ்வளவு இணைஹரத்தோட மொத்த பரப்பளவு 96 இல்லையா 48 ம் 48 ம் 96 சோ 48 ரெண்டால பெருக்குவீங்க பெருக்கினா 96 அப்ப உங்களுக்கு தெரியும் 96 ரெண்டுக்கு பிரிச்சு போட்டால் இதுக்கு ஒரு 48 இதுக்கு ஒரு 48 வரும் இல்லையா சென்டிமீட்டர் வர்க்கம் அடே ரைட் 96 சென்டிமீட்டர் வர்க்கம் ஓகே அப்ப உங்களுக்கு தெரியும் இணைஹரத்தோட பரப்பளவு அதன் பரப்பளவு இல்லையா இணைஹரத்தோட மூலை விட்டம் அதன் பரப்பளவு இருசமகுருடும்டா இதுக்கு 48 இதுக்கு 48 வர போல இதுக்கு 48 இதுக்கு 48 வர தானே வேணும் சோ முக்கோணி ADC இன் பரப்பளவு இல்லையா தெரியாத மாதிரி காணுமோ சமன் அரதர இது தெரியும் இது 12டா இதுவும் 12 இல்லையா அடிதர செங்குத்து உயரத்தை நான் என்ன போடுவோம் ஏபி என்ன போடுவோமே ஏபி எத்தனை கேட்டீங்க ஏபி சரிதான் அப்ப ADC ட பரப்பளவு இந்த முக்கோணியில இந்த புள்ளிக்கோடு செங்குத்து உயரம் தந்திருக்கிற அந்த முக்கோணி ட பரப்பளவு அரதர அடிதர செங்குத்து உயரம் புள்ள சோ ADC ட பரப்பளவு எங்களுக்கு மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கணும் ஏன் மொத்த பரப்பளவு 96 டா அது அரைவாசி தான் ஏடி ட பரப்பளவு சோ 48 நீங்களே போடுங்க சமன் அரதர அடிதர செங்குத்து உயரம் சோ இத நீங்க நேரடியா போட்டிருந்தாலும் போதுமா விளங்கறதுக்கு ஆய்வு எழுதணும் சோ ரெண்டையும் 12ஐயும் சுருக்குவோம் 6 முறை 48 6ஆல பிரிங்க 48 6ஆல பிரிச்சால் ஏபி ட நீளம் வரும் ஏன் 48 ஆல பிரிக்கலையா 6ஆல பிரிக்கிற இங்கால பெருக்கப்பட்ட 6 சமணிக்கிங்கல வந்தால் வகுபடும் சோ 48 குல 6 கள் 8 முறை வெரி குட் இல்லையா 6 8 48 இத 96 69 போடலாம் நம்ம திருப்பி இல்ல தலகுல வாச்சா தெரியல இல்ல போன்ல செல் டைம் தலகுல விளங்குற தலகிலா திருப்பி விடு இல்லையா எனக்கு போன அடுத்த பக்கம் வச்சு பார்த்தா தெரியுங்க ஆரைட் 14வது கேள்விக்கு போறோம் தகவல்களை உருவல வகை குறிக்க சொல்லிக்கு நீங்க குறிச்சு கொள்ளுங்க நான் விடை எழுதி விட்டேன் சரிப்பில பார்த்து கொள்ளுங்க ஏற்ற கோணம் இறக்க கோணம் இதுவும் 10ஆம் ஆண்டு கேள்வி நான் இன்னும் ஓலவல் கேள்வி உண்ட காண இல்லை இதுல இதுவரைக்கும் செஞ்சதுல எல்லாமே 10ஆம் ஆண்டு கேள்வியா தானே இன்னைக்கு சரிதானே அப்ப நீங்க கூடுதலா 10ஆம் ஆண்டை தான் படிக்கணும்டா விளங்கல एग्जाम पेपर कटती अलविडेण समதள தரை மீது பார்க்கும் போது கம்பம் AB இன் உச்சி B ஆனது 70 பாக ஏற்ற கோணத்தில் தெரிகிறது எதிலிருந்து B ல இருந்து இல்லையா எப்படி AB இன் உச்சி B ஆனது Q பார்க்கும் போது சோ Q B குறி ஒரு கோட் அடிப்போம்
இதுல இருந்து அங்க பாக்கக்கல ஏற்ற கோணம் எத்தனை பாகையாம் 70 பாகை சோ B ல இருந்து பார்க்கும் போது புள்ளி P ஆனது 50 பாகை இறக்க கோணம் B ல இருந்து P ய பாக்கக்கல சோ P ல இருந்து B க்கு ஒரு கோடு அடிங்க P ல இருந்து B ய பாக்கக்கல வர இறக்க கோணம் சோ ஏற்ற கோணம் னு சொல்லக்கல கிடையச்சோடு இல்லையா பார்வை கோடு அமைக்கும் கோணம் இதுதான் ஏற்ற கோணம் இதுதான் ஏற்ற கோணம் னு சொல்றோம் இந்த ஏற்ற கோணம் 70 பாகை இறக்க கோணம்ன்றது இப்ப இல்லையா இறக்க கோணம்ன்றது பார்வை அச்சோட பார்வை கோட்டோட அல்லது கிடையச்சோட இறங்குற கோணம் கிடையச்சோட கீழுக்கு வர கோணம் சோ இது கிடையச்சி அப்ப நீங்க இங்க ஒரு அச்சோண்டு கீறணும் இல்லையா கீறி அதல தான் எத்தனை பாகை போடணும் 70 பாகை போடணும் சோ 50 பாகை போடணும் சோ B ல இருந்து P ய பார்க்கறவருக்கு இது இறக்க கோணம் Q ல இருந்து B ய பார்க்கறவருக்கு இது ஏற்ற கோணம் அப்ப ஏற்ற கோணம் கீழுக்கு வரும் இறக்க கோணம் மேலுக்கு வரும் சோ இதான் நீங்க கீற வேண்டிய படம் அப்ப நீங்க கட்டாயம் இந்த கோடுன்னு கீறிட்டனால மேலே காட்டணும் ஒரு புள்ளி கோடாலும் சரி ஒரு நேர் கோடாலும் சரி கிடையாக ஒரு கோடு கீறி அந்த கோடு BP யோட அமைக்கிற கோணம் அத நாங்க சொல்ற இறக்க கோணம் ஓடா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இக்கே इंजक्शन अड़चानो इलाजा पाप सरी पत्नी पत् नूती अरुदा नूती अरुद पागमा नूती अरुद पता आलिया मुद्दे मैकोण पर्दिकोण मेलुक और पर्दिकोण मैकोण अरेवासी पर्दिकोण अरेवासी சோ 240 ரெண்டுக்கு பிரிங்க ரெண்டால பிரிச்சால் 120 பாகை 240 ரெண்டுக்கு பிரிச்சா மகன் 120 பாகை மைய கோணம் பரதி கோணத்தோட அரைவாசி ரெண்டு மடங்கு சரிதான் அதே மாதிரி பரதி கோணம் மைய கோணத்தோட அரைவாசி ஓகே 240 ரெண்டுக்கு பிரிச்சா 120 பாகை இரண்டாவது ADC ADC अरेवासी हिंदी पड़ा
சி சமன் ரெண்டு எம் சமன் அஞ்சு அல்தா ரெண்டும் அஞ்சு நுஸ்கா பூச்சியமோ ரெண்டும் அஞ்சு ரெண்டும் அஞ்சு ரெண்டும் அஞ்சு ஓகே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களே இரண்டு ஆல்கூர்கள் தரப்பட்டால் இல்லையா இரண்டு ஆல்கூர்கள் தரப்பட்டால் அதிலிருந்து புள்ள படித்திறன் காரணத்துக்கு ஒரு சமன் பாடிக்கிறேன் எங்கள்கிட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச சமன்பாடு தான் எம் சமன் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூவின் கீழ் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இதான் லேசி அடுத்த சமன்பாட்டில் போடுறத விட இந்த சமன்பாட்டில் போட்டுக்கொண்டா லேசி சோ படித்திறன் காண்பதற்கான சமன்பாடு ஒய் ஆல்கூறுகளின் வித்தியாசத்தை எக்ஸ் ஆல்கூறுகளின் வித்தியாசத்தால பிரிக்கணும் பத்தாம் ஆண்டுல வார இல்லையா புத்தகத்தில் இருக்கின்ற சமன்பாடு y1 minus y2 வின்குள் x1 minus x2 ரைட் நாங்க இதுல இருந்து இதை கழிப்போம் இல்லையா ரெண்டுல இருந்து அடி அஞ்சு ரெண்டாடா சைபர் ரெண்டு அஞ்சு ரெண்டு சரிதானே சோ இதுல இருந்து இதை கழிப்போம் மைனஸ் செய்ய போறேன் முதலாவது y ல இருந்து y கழிக்க போறேன் ரெண்டுல இருந்து ரெண்ட கழிக்க போறேன் அஞ்சுல இருந்து சைபரை கழிக்க வலிங்கனே உங்களுக்கு விருப்பமானது இங்கிலும் நாங்களே கழிக்கலாம் இல்லையா இங்கிலே நீங்களே கழிக்கோமேலும் அங்கே நாங்களே கழிக்கோமேலும் சோ ரெண்டுல ரெண்டு போனா பூச்சியம் அஞ்சுல சைபர் போனா பூஜ்யம் சோ படித்திறன் பூச்சியம் படித்திறன் பூச்சியம் ஆனா நிறைய பேர் வித்தியாசமான விடியோ போட்டிருந்து சரிதானே படித்திறன் பூச்சியம் சோ வெட்டுத்துண்டு எங்களுக்கு தெரியும் y சமன் mx c y சமன் mx c என்ன பொதுச் சமன்பாட்டில m பூச்சியமே so y c க்கு சமன் ஆகுது so y ட பெருமானம் என்ன இங்க 2 so c சமன் 2 இல்லையா இது பூச்சியம் இது c நான் ஆல் வேண்டி ஆல் குற பிரதிடு பண்ணீங்க சைபர் 2 போட்டாலும் சரி 5 2 போட்டாலும் சரி சரிதானே so y க்கு பதிலாக 2 வார நான் சைபர் கமா 2 போட்டுன்னு வைப்போமே பிரதிடல இது x ஆல் குற இது y ஆல் குற y ஆல் குறக்கு பதிலாக 2 போட்ட x ஆல் குறக்கு போட்டா பூச்சியம் c தெரியாது சோ சி சமன் ரெண்டு அல்லது y அச்சை வெட்டும் புள்ளி ரெண்டு இல்லையா பூச்சியத்தோட வார y ஆல்கூரத்தை நாங்க வெட்டு துண்டுன்னு சொல்றோம் எப்போதும் ஒரு ஆல்கூறு பூச்சியம் x ஆல்கூராகவும் y ஆல்கூரோட வேற ஒரு பெருமானமும் வந்தால் அந்த பூச்சியத்தோட வார y ஆல்கூரத்தை நாங்க வெட்டு துண்டுன்னு சொல்றோம் சரிதானே அப்ப நான் படித்திறன் நிறைய பேர் பிள்ளையா இல்லையா போட்டு படித்திறன் வேற விடையில வந்து இருந்துச்சு சோ படித்திறன் பூச்சியம் சமன்பாட்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இதுல போடாம இதுல போடவே இல்லமா இது சரி ஒரு ஆல்கூர் எடுத்து இதுல போடவே இல்ல படித்திறன் பூச்சியம் வெட்டுத்துண்டு ரெண்டு ரெண்டு இண்டா எல்லாருடையும் சரி ஆனா படித்திறன் நிறைய பேர் டப்புல உமர் எத்தனை போட்ட நீ படித்திறன் ஓகேயா அழிக்கவா போடவே இல்லை விளங்கிட்டாடா இது சமன்பாடு ஓ ரைட் இப்ப முதலாவது பேப்பரை செஞ்சா ரெண்டாம் பேப்பர் செய்யறது லேசி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்ப இதே கேள்விகள் தான் திருப்பவார் இந்த நாளை புறாய்க்கு பேப்பர் ஒன்று பாக்குறேன் நீங்க அதால பல விஷயங்கள் மறந்திருக்கும் இதே பேட்டர்ன் இதே இல்லையா இதே சமன்பாடு நீங்க ஒவ்வொரு வருஷமும் பயன்படுத்தணும் ஒவ்வொரு வருஷமும் வார அப்ப அதால ஃபர்ஸ்ட் டைம் எழுதுக்கல கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த y சமன் mx c என்ற சமன்பாடு எல்லாம் மறந்திருக்கும் நிறைய பேருக்கு சோ 21 க்கு போறோம் இந்த நாலு கேள்வி இந்த அஞ்சு கேள்வி ஒரு கோடாத தாயக்கட்டை இன் ஆறு பக்கங்களில் 2 2 3 3 4 4 எனும் இலக்கங்கள் எழுதப்பட்டுள்ளன இத்தாயக்கட்டை மேலே எறியப்படும் போது ஒரு முதன்மையன் எழுதப்பட்டுள்ள ஒரு பக்கம் மேல் நோக்கி இருக்குமாறு விழுவதற்கான நிகழ்தகவு மூணுல ரெண்டு துடைந்தேக்காய் மூணுல ரெண்டு மூணுல ரெண்டு தானா ஆறுல நாலு ஆறுல நாலு சேர்ந்தா மூணுல ரெண்டு ஆறுல நாலு தானே
ரெண்டில் ரெண்டா ரெண்டில் ரெண்டு வராது இல்லையா நம்பர் ஆஃப் எஸ் இன் மேல் நம்பர் ஆஃப் ஏ இல்லையா ஒரு நிகழ்த்தாகவும்னு சொல்றது இல்லையா சமன்பாடு எழுத தேவையில்ல நீங்க நம்பர் ஆஃப் எஸ் மொத்த மூலகங்கள் எண்ணிக்கையின் மேல் குறித்த நிகழ்ச்சியில் உள்ள மூலகங்கள் எண்ணிக்கை பத்தாம் மாதம் எப்படி ஒரு சமன்பாடே வார் நம்பர் ஆஃப் எஸ் ஆறு தாயக்கட்டுக்கு ஆறு முகமிக்கு அதுல எத்தின முதன்மை எண் ரெண்டும் ரெண்டும் மூணு மூணு சோ ரெண்டும் ரெண்டும் மூணு மூணு இது முதன்மை எண் சோ நாலு அத சுருக்கி கொடுத்தா நல்லம் மூணில் ரெண்டு இல்லையா மொத்தம் நாலு முதன்மை எண்ணிக்கிற ஆறு எண்கள்லையும் நாலு முதன்மை எண்ணிக்கிற எனவே ஆறில் நாலு சரிதானே ஆறில் நாலு சோ அல்லது மூணில் ரெண்டுன்னு சுருக்கி கொடுத்தாலும் ஓகே நிகழ்த்தாவுல எப்போதும் பகுதி எண்ல மொத்த மூலகங்கள் எண்ணிக்கை வரணும் நம்பர் ஆஃப் எஸ் மாதிரி வெளியில் உள்ள மொத்த மூலகங்கள் எண்ணிக்கை மேலுக்கு வரணும் அவங்க கேட்கிற கேள்வியிட மூலகங்கள் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டுக்கு விட சொல்லுங்க ओलेवल मूंवलिया சில டைம்ல பாரு பட்ற நான் திரும்பி பார்க்கணும்டா ஓகே 22 ஆம் கேள்வி ஓலவல் கேள்வி இல்லையா வட்ட நாட்பக்களோட வாரது ஞாபகமீக்கும் 10 ஆம் மணி ஜெயந்திக்குது அதுல இல்லையா ஓகே கொஞ்சம் பெரிய கேள்வி ஒன்னு ட்ரை பண்ணுவோம் ஒரு நான் இது நாண்ட நடுப்புள்ளி இது மய்யம் மெத்தரே நம்ம மெத்தன்ட இதே பாஸ் மெத்தரின்ட மெத்தன்ட இது இது பிச்சமன் எழுத்துகளையும் போடுவோம் பி கியூ ஆர் எஸ் பி கியூ ஆர் எஸ் ஒரு வட்ட நாட்பக்கலையா பி கியூ ஆர் எஸ் இது ஓ ஆர் எஸ் நான சந்திக்கும் புள்ளி எம் சோ இது 80 இன்னும் நிறைய விஷயம் இருக்கு சங்கீர்ணாய் இல்லையா நிறைய விஷயங்கள் இருக்குற சோ ஒவ்வொண்டா சொல்றேன் கொஞ்சம் பாத்துக்கிடுங்க 55 எனக்கு விடை ஒன்னு வந்துச்சு இல்லையா 45 பாகின் வேற என்ன விடைக்கா வைத பெருமான 45 னு ஒரு ஆள் போட்டுருந்தேன் வைசமன் 45 னு வேற விடைகளிக்கா நீயா போட்டுருந்தேன் உமர் தான் இல்லையா ரிமாஸ் இல்ல வேற விடை இல்ல அதானா 45 ஆ ओके मुदी நல்ல வேளைங்க என்ன தேற்றம் நானொன்றின் நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கும் கோடு அந்நானுக்கு செங்குத்து அப்படின ஒரு தேற்றம் இருக்கிற அத அடிப்படையாக கொண்டு இதுக்கு 90 னு போடலாம் செங்கோணமே ஓகே அத போட்டாச்சு இனி இது 80 பாகை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது 55 இது 92 இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு இல்லையா 180ல இருந்து எத்தனை கழிக்கணும் 90 55 145 கழிச்சா சரிதானே கழிச்சீங்கண்டால் எத்தனை வர 35 ஆ சோ இன்னைக்கு 35 போடலாம் இப்ப ஏன் இது முக்கோணி தஹ கோணங்களோட கூட்டு தொகை 180 இல்லையா 180ல 90 ஐயும் 55 ஐயும் கழிச்சா 35 வா ஓகே அது சரி
இப்ப எங்களுக்கு தெரியும் ஓலவல்ல நான் ஒரு தேற்றம் படிச்சேன் ஒரு வட்ட நாற்பக்கள்ட ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணத்துக்கு சமன் சோ இது ஃபுல்லா 80 பாகை வரும் எத்தனை பாகை வரணும் 80 இது ரெண்டும் சேர்ந்து தான் வட்ட நாற்பக்கள்ட எதிர்கோணம் QPS சோ y காரணமாக இருந்தால் 80 பாகையில இருந்து 30 பாகைய கழிக்கணும் இல்ல அடுக்குறாண்டு 80 பாகையில இருந்து 35 கழிக்கணும் சோ 35 கழிச்சால் எத்தனை 45 வெரி குட் 45 பாகை தான் வரும் சரிதானே நல்லா வளைக்கணும் y ன்னு சொல்றது இப்ப இங்கால இருக்கிற 35 அது வேற y ன்றது இந்த துண்டு மட்டும் சோ 80 ன்றா மொத்தம் ரெண்டும் சேர்த்து 35 ம் y ம் சேர்ந்து தான 80 சோ y காரணமா இருந்தா 80 ல இருந்து 35 கழிங்க சரிதானே கொஞ்சம் பெரிய கேள்விகள் போப்போ அப்படி தான வரும் ஸ்டார்ட் தொடங்கக்கல லேசா நல்லா இல்ல முறுக்கு தின்ற மாதிரி இருக்கற அதுக்கு ஒரு பிலாக்கே தோலோட தின்ற மாதிரி தான் வார கடைசி கடைசிக்கு அப்ப எழுதி இல்லையா எழுதி கொள்ளுங்க 22 ஆவது கேள்வி இப்ப போங்க 23 க்கு 23rd 23வது கேள்வி விட சொல்லுங்க யார் சார் 23வது கேள்விக்கு AB இலிருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்தில் வஞ்சில தானேக்கி A, B ஆகிய புள்ளிகளிலிருந்து சமதூரங்களிலும் இருக்கும் புள்ளி P ஐ காண்பதற்கு செய்யப்பட்ட ஒரு அமைப்பின் பூரணமற்ற பரம்படி படமுறையில் காட்டப்பட்டுள்ளது புள்ளி P இன் அமைவை காணும் விதத்தை காட்டும்